பிலா இத வந்துட்டேங்க. ஆ வா. எல்லாரும் சாப்பிட்டா? எல்லாரும் சாப்பிட்டாங்கங்க. ரமேஷ் சாப்பிட்டானா? ஆ ரமேஷ் சாப்பிட்டான். ஆ சரி சரி. அப்பா இந்த குடும்பமானமே போதே, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, அதுக்கு மேலே இந்த வீட்டில் மரியாதை இல்லை பயமும் இல்லை. டேய் போட போய் படுற, நேரங்கிட்ட நேரத்தில் பேசுகிறானே, அதுவும் மூணாவது மனுஷனை வீட்டில் வச்சுக்கிட்டு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இவரே எனக்கு பெரியப்பா பையன், எனக்கு அண்ணன். இங்கே பாருமா, கல்யாணம் கட்டி ஒரு வீட்டுக்கு பொண்ணுன்னு வந்துட்டா அந்த வீட்டை தவிர மற்றவங்க எல்லாம் மூணாவது மனுஷங்க தான், பெத்தவங்கள தவிர. ஆமா இதுக்கு மேலே நல்லா வேகனா பேசுங்க மச்சான், அதை எடுத்துக்காட்டு மச்சான். அது எப்படி மச்சான், எல்லாம் விவரமா சொல்லித்தானே காட்டனே, அப்பத்தானே நம்ம இருவ தெரியும். ஏங்க அது ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு பிசினஸ் விஷயமா ஒரு விஷயத்த பேசி முடிச்சோம், சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது மச்சாட்ட சொன்னேன் கேட்கல, வீட்டுக்கு வந்தப்புறமும் கேட்டேன், அதாவது லைட்டா ட்ரிங்க்ஸ் போடலாம்னு கேட்டேன். நீ சொல்லு இது இதுதான் பெரிய மனுஷத்தனமேங்கிறது. தம்பி ரொம்ப துள்றாப்லயே, நான் குடிக்கலாமான்னு இதுவும் நம்ம தங்கச்சி வீடுதாங்கிற உரிமையில கேட்டேன், அதுக்கு என் மச்சான் செபுள்ள அறிஞ்ச மாதிரி ஒன்னு சொன்னாரு, மச்சான் மச்சான் இது கோயில் மாதிரின்னு எங்க அப்பா சொல்லுவாருன்னு. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அடடா இப்படி ஒரு குடும்பமா நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் வேற ஒரு கருமமும் நடந்துச்சு, அத சொன்னா புரியாது, பார்த்தாதான் புரியும். பாக்குறீங்களா? பாரு அம்மாடி, ஒடியா ஒடியா, நீ தான் முதலா பாக்கணும், ஒடியா வா வா வா, பாருங்கப்பா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க பாருங்க, நல்லா இருக்க வாவா. அப்பா எங்க வந்து என்ன படம் பிடிக்கும் முத உங்க பையனை கண்டியா, என் மச்சான கண்டிட்டு இருக்கியா? சரி கை வைக்கலப்பா. என்னடாப்பா உன் மச்சனா அடுத்த வீட்டுல வந்து படம் பிடிப்பானா? என் மச்சான் குடிக்கிறதா அர்த்தம்? நித்ரா இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது, நல்லவனும் கெட்டவனும் ரமேஷ் என் புள்ள, உனக்கு தம்பி. அய்யோக்கே பையன் இந்த மாதிரி படையெடுத்திருக்கானா? நீ தாண்டா முதல்ல அவன் அடிச்சிருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆமா வேடிக்கை பார்த்தான், பெருசா தெரியுதா? வாய மூடுமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இல்லப்பா என்ன கேக்குறது தப்பா? ஒரு குடும்பம் தனியா சாரா கடைக்கு போற தப்பு இல்லையா? அத நான் தாண்டா வாய். என்னது அம்மா, புள்ள தவியா தவிக்கிறேன்னு சொல்லி பரம்பு அழுதுச்சு, குடியா இல்லாம மருந்த வாங்கி கொடுக்குமாமான்னு கெஞ்சிச்சு, கட்டின புருஷனுக்காக புள்ளைய பெத்த அப்பங்கிட்டிய ஒரு மருமகளா அந்த புள்ள இதை கேட்டப்ப அது மனசு எப்படி கொதிச்சு இருக்கும். நானே அந்த வருத்தத்துல வந்தா இந்த தரத்தை இதே பழைய நெல்லியா இருந்தா உன் நெல்லி எலும்பு நுறுங்கிரு. ஹாய் டியர், என்ன இவ்வளவு நேரத்தில் படுத்துட்டீங்க? என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்ற? ஸ்மெல்லு கும்முடு தூக்குது. என்ன டியர் சட்டன்னு கைய தள்ளி விடுற? எங்க அப்படி பேசுனீங்க? என்ன பேசுன? நான் ஒண்ணும் பேசவே இல்லையே. நான் இங்க சொல்லல, ரோட்ல அக்காவை பார்த்ததும் பேசல, முகத்தை திருப்பிக்கிட்டீங்க, அக்காவா வந்து பேசினா கூட பேசாம இருந்தீங்க, அதுல சண்டை வேற. இங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ பிரச்சனை அப்படி போதா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லங்க, முன்னாடி அக்கா கிட்ட அவ்வளவு சகஜமா பேசுவீங்க, ஆனா இப்ப என்னாச்சு? அத நீயே சொல்லிட்டிய, முன்னாடி பேசுனா இப்ப பேசறதுன்னு. அப்புறம் என்ன? என்னங்க ஏன் கிட்ட இப்படி பேசுறீங்க? என்ன ரோகிணி கேள்வி மேல கேள்வி கேக்குற? கேள்வி மேல கேள்வியா?
நான் இப்ப என்னங்க கேட்டுட்டேன்? ஏன் அக்கா கிட்ட முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். பாரு, முதல்ல முகத்தை தூக்காம பேசினதுக்கு ஏன் முகத்தை தூக்காம பேசணும்னு கேட்டியா? கேட்கல இல்ல? இப்ப மட்டும் என்ன ஏதோ தெரியாத மாதிரி கேக்குற? அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவங்க அப்பாவ எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுனாங்க. அவங்க எங்க அவமானப்படுத்தினாங்க? அன்னைக்கு நீங்க தானே ஆசையா வா போலான்னு கூட்டிட்டு போனீங்க. போனோம், அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா பேசினாங்க. நீங்களும் சொக்க மாமா கால விழுந்தீங்களே. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ உங்க அக்கா வீட்டு ஆளுங்க காலில நாங்க எல்லாரும் வந்து விழுகணுமா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? என்னடி ஒரே நை நைனு? இதெல்லாம் ஒரு விஷயமா? இத பாரு, அப்பாவுக்கு அதான் உன் மாமனா இருக்கு, அவங்க பழக்க வழக்கம் எதுவும் பிடிக்கல. நானும் ஒதுங்க நினைக்கிறேன், இது நமக்கு ஒத்தே வராது. அவங்க பழக்க வேற, நம்ம பழக்க வேற. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு பழக்க வழக்கம் என்ன? பண விஷயத்துல சொல்றீங்களா? ரோகிணி, கேள்வி மேல கேள்வி கேட்டு எரிச்சல கிளப்பாத. இப்ப நம்ம இப்படி பேசி நாளைக்கு அது ஒரு சண்டை வேணுமா? அப்படி எனக்கு பேச்சு சண்டைய போச்சு? அவங்க எதுவுமே பண்ணலையே. மாமா தான் திடீர்னு சண்டையை கூட்டுறாரு. ரோகிணி, என் அப்பாவை நீ தப்பா பேசாத. நீங்க அக்காவை கோவிக்கிறீங்களே. நான் ஒண்ணு சொல்லலையே முன்னாடி. நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு பாத்து பேசுனீங்க. இப்ப அந்த நியாயக்காரரு நமக்கு சொந்தமா பந்தமா நினைச்சு பேசுறீங்க. என்னால நம்பவே முடியலங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசுனீங்க, இப்ப ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. நீங்க ஊருக்கு போயிருந்தப்ப அத்தனை போன் பண்ண, ஒரு போன் கூட எடுக்கல. சரி, நம்ம மேல கோவம் இருக்கு அப்படின்னு அமைதியா இருந்துட்டேன். ஏன் அப்ப கூட நான் எந்த தப்பு பண்ணலங்க, ஆனா அமைதியானங்க இருந்தேன். ஆனா இப்ப மாமா கோவிக்கிற மாதிரி நீங்களும் கோவிச்சு பேசுறீங்க. என் அக்காவும் அத்தானோ அப்படி என்னங்க பண்ணாங்க? இப்ப என்ன, உங்க அக்கா அத்தான சீராட்டி பாராட்டுமா? சரி சொல்றேன் கேட்டுக்கோ. அவங்க வல்லவங்க, நல்லவங்க, நாலு நாயத்தை தெரிஞ்சவங்க, எஜுகேட்டடு. இந்த காரக்குடியிலேயே அவங்க ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலி. மரியாதை தெரிஞ்சவங்க போதுமா? நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. விடு ரோகிணி, எப்ப எது பேசணும் தெரியலையா? ரோகிணி சரி வா. என்னடி ரொம்ப செலுத்துக்கிற? சரி உட்கார், உட்கார சொல்றோம்ல. இந்த பாரு, தப்பு பண்ற ரோகிணி, பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த சிவா குணம் எப்படின்னு தெரியாம நீ தப்பு பண்ணிட்ட. நான் ஆசையா தொட்ட கை தட்டிடுவியா? இல்ல உங்க வீட்டுல தலையான மந்திரம் சொல்லி கொடுத்தாங்களா? ஃபீல் பண்ண ரோகிணி, ஃபீல் பண்ண போற. இப்ப சொல்றேன், இனிய கையே உன் மேல படாது. நீயா வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அத்தா நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சு ஏத்துக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் உன் பக்கமே திரும்ப மாட்டேன். இட் சேலஞ்ச். புருஷன் நல்லதுக்கு ஒண்ணு செஞ்சா அதுக்கு உசுர கொடுத்து கூட துணையா நிப்பாயா? ஆரம்பத்துல பரமி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. வாய் துடுக்கான பொண்ணுதான், சட்டுன்னு பேசுற குணம்னு நினைச்சேன். ஏன்னா அதுலயும் சின்ன புள்ள விஷயம் தெரியாம பேசுதுன்னு கண்டுக்காம விட்டுட்டேன். ஏன் ஆரம்பத்துல உங்க அம்மாவும் அப்படிதான் வாய் துடுக்கானவ? ஏன் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கா? அதுங்களுக்கு விஷயம் புரியும் போது வாழ்க்கை விளங்கன்னு நினைச்சேன்டா. ஆனா மனசு மாறும்போது நான் கஷ்டம் கொடுக்கலடா, அது ஒரு விஷயமாவும் நினைக்கல. ஆனா நீ உன் பொண்டாட்டிக்கு வறுமையை கொடுத்து அத விடுறா. உன்னை அழிச்சு அவளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்க பத்தியா? கட்டின புருஷனுக்காக மாமா கிட்ட ஒரு மருமக, மாமா அவர் குடிக்கணுங்கிறாரு. அவருக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவன் மனசு தீயா கொதிச்சிருக்கவே. இது வரைக்கும் மாமா கிட்ட எதையுமே கேட்கறதுக்கு யோசனை பண்ற பொண்ணு அவருக்கு பேண்டி வாங்கிட்டு வந்து சொல்லும் போது அது மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும். இப்படி ஒரு நலமாய் போச்ச கடவுளேன்னு அது மனசு துடிச்சிருக்காரு. அழுதா இதெல்லாம் மாத்த முடியாது, மாத்தவே முடியாது. செஞ்சதை நினைச்சு பார்த்து மனசார முடிவு பண்ணணும். கட்டின பொண்டாட்டி எந்த அளவுக்கு இறங்கி கொண்டு வந்திருக்கான்னு மனசுல நினை.
பாட்டில் தொடும் போது உன் புள்ள முகம் உனக்கு ஞாபகத்தில் வராது. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டும் மேடம், அப்ப நீ பொறுக்கவே இல்லை. வேலை வேலைன்னு சலிக்காம வேலை வந்துச்சு. உன் அப்பனுக்கும் குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. இதோ இருக்காலே மகராசி உங்க அம்மா, இவ தாண்டா என்னை காப்பாத்தனா. ஒரு பாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். வெளியில குடிச்சா ஏதாவது ஆயி மயக்கம் போட்டு அசிங்கன்னு அதான் வீட்டில் வச்சு குடிக்கலான்னு தான் கொண்டு போனேன். உங்க அம்மா பாட்டில் பார்த்தா அவன் எதுவும் சொல்லல. உடம்புல அதிகமா இருக்கு இல்லையா, இதை குடிச்சா தெம்பா இருக்குன்னு சொல்லி கிளாஸ்ல ஊத்தின. அப்ப உங்க அம்மா கீரை விற்கிறவ தானே, தெரு தெருவா அலைவா. சிரிச்சுக்கிட்டே சரியா சொன்னீங்க. அவளும் ஒரு கிளாஸ் எடுத்து பக்கத்துல வச்சா எனக்கு புரியல என்னடி இதுன்னு கேட்ட. ஆமாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் புள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு தெரு தெருவா கீரை வித்தல, இடுப்பு வலி. அதான் சொல்றீங்களே இதை குடிச்சா வலி தெரியாதுன்னு எனக்கு ஊத்துங்கன்னு சொன்னா. சத்தியமா சொல்றேன்டா, செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்து. இப்படித்தான் ஒரு புருஷன பொண்ணுங்க ஆரம்பத்திலே சரி பண்ணணும். உங்க அம்மா கிளாஸ் எத்தி வச்சப்ப அவ என்ன குத்தி காட்டான்னு புரிஞ்சுது. நானும் சரி நீலா, நீ மனசு சங்கடப்படுற, நான் என்ன மாத்திக்கிறேன்னு சொன்ன. அதுக்கு அவ சொன்னா, நீங்க கையில பாட்டில தொடும் போது வராத யோசனையா, வீட்டுல வந்து கிளாஸ்ல ஊத்தும் போது வரப்போகுதுன்னு கேட்டா. அப்புறம் சொன்னா, ஏதாச்சும் கடைக்கு போனா நல்ல துணியோ நல்ல பொருளையோ பார்த்தா இதை நம்ம பிள்ளைங்களுக்கு போட்டா அழகா இருக்குமே, அதுங்க சந்தோஷப்படுமே. கண்ணில் காண்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பிள்ளைங்க முகம்தாங்க ஞாபகத்தில் வரும். உங்களுக்கு வரலையான்னு கேட்டா, அன்னைக்கு முடிவு செஞ்சவன் தாண்டா உங்க அப்பா, என் குளத்தை காக்க வந்த மகராசி இவ தானே. வாங்கின பாட்டில் தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சவன் தான், இன்ன வரைக்கும் தொடலை. ஏன் அந்த கடைப்பக்கம் கூட நான் போல, ஏன் நினைச்சா தானே போறதுக்கு. பெத்த பிள்ளைங்களுக்காக அந்த பழக்கமே வேணான்னு விட்டு வேண்டா நானு. ஆனா நேத்து நான் பெத்த புள்ள உனக்காக வயசா போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சா. ஒரு அனுபவம் ஓ மூலமா குடி எவ்வளவு பெரிய கேடு நாங்க தெரிஞ்சுக்கிட்டா. ஓ போய் குளிச்சுட்டு கிளம்பு, நீதான் என் கடையை பாத்துக்கு போற. போடா. என்னமா இவர கடையில? ஏன் என் தம்பிக்கு வியாபாரம் பார்க்க தெரியாதா? அதெல்லாம் நல்லா பாப்பா. டே ரமேஷ், நீ மட்டும் தான் போற, நீ மட்டும் தான் வியாபாரத்தை பாக்குற. போ. இல்லதா, காசு விஷயம், அவர் தன்னை மீறி. மா, என் தம்பிக்கு அக்கறை வருமா? அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம எப்படிமா? எனக்கு அவனை நல்லா புரிஞ்சு போச்சு. ஏய் போடா, போய் குளிச்சு கிளம்பா. போமா, கூட்டிட்டு போமா. வாங்க. மூர்த்தி பா, அவன் நல்லா வருவான் பா, நம்மளா இருக்கும்ல, விட்டுருமா என்ன? வாங்க பா. என்ன மச்சான், உங்க அப்பா சினிமா படத்துக்குலாம் நல்லா கதை சொல்லுவார் போல இருக்கு. அட நீ வேற மச்சான், அவர் என்னதான் கதை சொன்னாலும் அவருக்கு இல்ல, அவர் பிள்ளைங்கதான். ஆமா, பெரிய இவர் மாதிரி என் தம்பிய நான் பாத்துக்குவேன்னு சொல்றாரு. கை நிறைய காசு வந்தா அவன் என்ன பண்ணுவான்னு இன்னும் சரியா தெரியல போல. இனி ரமேஷையும் தேடணும், அவர் போட்ட கடையும் தேடணும். அட இதெல்லாம் பேசிக்கிட்டு தியேட்டர் வேலையை பார்க்கணும் நிறைய இருக்கு. அட நீ வா மச்சான், நான் காட்டுறேன் உனக்கு படம், நீ வா மச்சான். இந்தங்க. என்ன நடந்ததுன்னு ஏன் மகன் சமைக்க சொல்றீங்க? நீங்களும் மாதிரி வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்க சமைக்க வேண்டியதானே. வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த பொண்ணு அதை சமைக்க சொல்லிட்டு இருக்கீங்க. மாமா, அத்தை கொஞ்சம் பேசணும், வெளியில் வரீங்களா? ஏங்க, நான் பேசணும் தானுங்க சொன்னேன், அதுக்கே இப்படி முடிக்கிறீங்க? கொஞ்சம் விளக்கிக்கீங்க, சட்டு போட்டுன்னு வந்து சேருங்க.
கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. வாங்க. வரவு செலவு மகா கல்யாணத்துக்கு பண நகை எவ்வளவு வந்துச்சு, நீங்க எவ்வளவு கேட்டீங்க, அவங்க எவ்வளவு போட்டாங்க, அந்த தகவல் வேணும்ல? என்ன மாப்பிள திடீர்னு கேக்குறீங்க? நீங்க தான் கூட இருந்தீங்களே. எங்க இருந்த கல்யாணத்துக்கு போடுறது? உங்க மகன் என்னை தவிக்க வச்சு தண்ணி குடிக்க வச்சுட்டானே, எச்சியில எடுத்து போட்டுட்டு இருந்த. என்னமாமா ஷாக் ஆகுறீங்க? ஒண்ணு இல்லமா. என்ன ஒண்ணு இல்ல, உங்க மகன் என்னைய மிரட்டுறதும் உங்க மாப்பிள நான் பம்புறதும் ஏன் மாமா அத்தை நீங்க அதை ரசிக்கிறதும் ஏக கொண்டாட்டமா இருந்திருப்பீங்களே. மாமா ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறிச்சுன்னா ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறுமா, அது இப்ப இங்க நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உங்க நிம்மதிதான். அதை வச்சு நான் என்ன பண்றது, அதை எந்த கடையில் அடகு வாங்க போறாங்க? சரி அதை விடுங்க. மகாவுக்கு கல்யாணத்துக்குன்னு எவ்வளவு நகை போட்டாங்க? அட என்ன திருதிரு முடிச்சுட்டு இருக்கீங்க, சும்மா சொல்லுங்க. எல்லாம் ஒரு கணக்குக்கு தான். 20 50 அப்ப 20 50 சேர்த்தி 70 போனா? இல்ல மாப்பிள மொத்தம் 50 தான். அப்ப அத்தை 20 பவுன் சொன்னாங்க மாப்பிள? அது ஓ, அதுல 30 பவுன அத்தை பதுக்க பாத்திருக்கீங்க, முடியல மாப்பிள. அது வந்து சரி சரி அதை விடுங்க, அது பேசி என்னத்துக்காக போதும். அத்தை நீங்க மகாட்ட போய் நீங்க சொன்னீங்களே 20 பவுன் அதை வாங்கிட்டு வாங்க, மேற்கொண்டு தேவைப்பட்ட பாத்துப்போம். காரக்குடி வரைக்கும் போகணும், டிரஸ் எடுத்து வை. எதுக்கு? ஏன் எதுக்கு? உனக்கு பல்லுபடி ஓட்டு விளக்கணுமா? எடுத்து போய் எடுத்து வைடு. போ. என்னங்க திரு திருன்னு முடிக்கிறீங்க? நான் எதுக்கு காரக்குடி போக போறேன்னு பாக்குறீங்களா? நான் அங்க போய் அதான் அதாவது மாப்பிள சும்மா அதையே சொல்லி மிரட்டாதீங்க. சரிங்க மாமா, நான் நேர சொக்கு வீட்டுக்கு போய். என்ன மாமா என்னை கண்ட உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஊரா வீட்டு பிள்ளைய சொந்த புள்ள மாதிரி வீட்டுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு அவன் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப அதுல ஒரு 20 பவுன் கேட்டா உங்களுக்கு கசக்குதோ? நான் எதுக்குங்க கேக்குறேன், சும்மா அப்படி கொடுத்து வாங்கி பரட்டுறது தானே? என்னமோ ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. அது இல்ல மாப்பிள, மகா கிட்ட போய் இது எப்படி கேக்குறதுன்னு. ஐயா இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இதுதான் பிரச்சனை, எனக்கு முன்னாடி சொல்லிக்க வேண்டியதானே? ஒண்ணு இல்ல, இப்படி வாங்க, சும்மா அப்படி வந்து நில்லுங்க, வாங்க அப்படியே மாமா பார்த்த மீனிங் நில்லுங்க. இப்ப மாமா மாமா இல்ல, மகா மகா பாருங்க, ஏங்க மகா பாருங்க, பாருங்க பாருங்களேன், லுக்கு ஷிஃப்ட் ஆக கூடாது, தலைய லேசா சாய்ச்சுக்குங்க, சாய்ங்க, அப்பதான் பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கும். கைய இப்படி கட்டிக்கிங்க, கட்டிக்கிங்க, கட்டுங்க. இப்ப என்னை பாருங்களேன், நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லுங்க, சரியா? தலையாட்டுங்க சரின்னு. இப்போ மகாவை பாருங்க, மகா ஒரு சிரமம், சிக்கல், நகை வேணும், ஒரு 20 பவுன் வேணும், நீ கொடு, நான் தந்ததும் தந்துடுறோம். எங்களுக்கு நீ செய்யாம வேற யார் செய்வாங்க? ஜெயினத்தா கூட ரெண்டு வளையல்தா, ஆறா இருந்தா அதை கூடத்தா. இது உன் வீடு,
உனக எங்களுது இப்படின்னு இப்படிதான் மகா கிட்ட கேட்கணும். உங்க கண்ணு கலங்கறத பார்த்து மகாக்குன்னு அப்படியே கலங்கணும், இப்படித்தான் கேட்கணும். புரியுதா? என்னங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அது மகா இல்ல, இப்ப மாமா. என்னத்த மகாட்ட கேக்குறீங்களா? என்னத்த உங்களுக்காக கேட்க தெரியாது? ஊரா விட்டு பிள்ளைய அப்படியே அமுக்கணும். உங்களுக்கு நகையை கேட்கறது கூச்சமாக்கும். நான் இந்த நடிப்பை யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்? உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். போங்க, போய் மகா கூப்பிட்டு கேளுங்க. கேளுங்க என்னங்க? போக மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, இப்ப அதனால என்ன, நானே கூப்பிடுறேன். மகா மகா. ஆ அண்ணே, வாமா வாமா வா. என்னண்ணே? அது ஒன்றும் இல்லை மாமா, இதை முக்கியமான விஷயம் பேசணுமா? அதான் அத்தை கூப்பிட சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். என்னத்த மகா? அத்தை என்கிட்ட எவ்வளோ சீரியஸாக பேசுனீங்க, மகாட்ட சொல்ல வேண்டியதானே? என்னத்த? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் ஒரு சிக்கல், கொடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனை, அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்னத்த, என்ன விஷயம்? அது உன் நகையை கொஞ்சம் கொடுத்தேன்னா. அத்தை அப்படி என்னத்த பிரச்சனை? அது உன் நகையை கொஞ்சம் கொடுத்து உதவ முடியுமாம்மா. தங்கச்சி எதுக்கு அண்ணனை பார்க்குற? கேட்டது அத்தை. அத்தை சொல்லுங்க அத்தை. ஆமாம் மகா, ஒரு 20 பவுன் நகை வேணும். வாங்கத்தோங்க. எலுமிச்சம்பளம் எதுக்காக? அது நீங்க தெருன்னு இப்படி கசக்கிட்டு இருக்கீங்களா, வரவே முறவெல்லாம் கஞ்சா கசக்கிறேன்னு நினச்சிருவாங்க. இந்தாங்க, இதை கசக்குனீங்கன்னா நிறைய சாறு வரும், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்போ உங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குமே. தலை மட்டுமா வலிக்குது, எல்லாமே வலிக்குது. வலிக்குங்க, ஒரு பிள்ளை தொலைஞ்சவங்களுக்கு எப்படி எல்லாம் வலிக்கும். ரோட்டில் நின்றுக்கிட்டு வசனம் பேசிட்டு இருக்கீங்க. மாமா இதை பிடிங்க, இதை பிடிங்க மாமா. 20 பவுன் தேரும். 20 பவுன் கேட்டால் 20 தான் தரதா? கொஞ்சம் எச்சா முச்சா தரது இல்லையா? சரி இருங்க, நான் வெளில போனே வந்துடுறேன். வரும்போது உங்களுக்கு சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு தரேன், வான்கோழி பிரியாணி வாங்கிட்டு தரேன். வரட்டா. தரேனே நான் தரேனே.